ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகாஸ் மீல் டைம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தெரியும், இது தெரியாதவங்களுக்காக. பட் ஸ்டில் இது என்னோட ஸ்டைல். ஒரு டைம் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்றீங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவல் வச்சு எப்படி சர்க்கரை பொங்கல் செய்யறதுன்னு வீடியோல செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ஸ்வீட்டான அவல் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் சிகப்பு அவல் எடுத்துக்கலாம். நீங்கள் சிகப்பு அவலுக்கு பதிலாக வழக்கமான அவலும் எடுத்துக்கலாம். இந்த அவலில் தூசு அழுக்குலாம் இருக்கும். 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 8-10 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பாசிப்பருப்பு பொன்னிறமாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை 2-3 டைம் கழுவிட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததான் இதில் 3 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 15-20 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அதாவது பாசிப்பருப்பு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு, பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த டைமில் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற அவல் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் பால் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இடையில அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, அவல் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த டைமில் 1.5 கப் வெல்லம் சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபுல்லாக வெல்லம் போடுறதுக்கு பதிலாக 1 கப் வெல்லம் 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சதும் ஃப்ளேவருக்காக 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற பொங்கல் கெட்டியாகிற வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ எக்ஸாக்டாக 10 நிமிஷம் ஆச்சு, இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக இடித்து எடுத்துருக்கிற ஏலக்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக 2 டேபிள்ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்திருக்கேன், அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் இஷ்டம்னா 2-3 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நெய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு பொங்கல் நல்ல வாசனையாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவல் சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான சிம்பிள் அண்ட் டெலிஷியஸ் ரெசிபீஸ்க்காக கார்த்திகாஸ் மீல் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.